Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா, மணாலியில் வந்து நான் ஃபோர் டேஸ் வந்து இங்கே ஸ்டே பண்ணியிருந்திருக்கேன். ஸோ அந்த ஃபோர் டேஸும் நான் என்ன பண்ணுங்கிறது வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஜஸ்ட் அந்த ஆன்லைன் கிளாஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரெடியாக இருந்தேன். பட் கடைசியில் வந்து அந்த ஆன்லைன் கிளாஸ் கொடுத்த பில்டப் அளவுக்கு பெருசாக இல்லை. ஆனால் வந்து எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. நான் சிம்லாலேருந்து அந்த போன வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, உடம்பு சரியில்லாமல் இருந்தேன். ஸோ அதே சிக்னஸோடு அப்படியே ஃபுல் ரெஸ்ட்டில் போட்டேன். ஒரு நாள் போன எக்ஸ்ட்ரா நாள் பரவாயில்ல, பட் ரெஸ்ட் எடுத்துகிட்டா தான் ஒழுங்காக வண்டி ஓட்ட முடியும்னு சொல்லி முதல் நாள் ஃபுல் ரெஸ்ட்டு. அப்போ வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில், பக்கத்தில் இருக்க ரெஸ்டாரண்ட்டில் வந்துட்டு சாப்பிட்டுட்டு அங்கே சுற்றி இருக்க வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தேன். அதெல்லாம் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அவ்வளோதான், ஃபர்ஸ்ட் டே வந்து இதோட முடிஞ்சிருச்சு. பெருசாக எதோ சொல்கிற அளவுக்கு நான் ஒன்றுமே பண்ணல. செகண்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா, மார்னிங் வந்துட்டு அந்த ஆன்லைன் கிளாஸோட செஷன்லாம் ஃபுல்லாக வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அட் த சேம் டைம் நான் இன்னொரு வேலையும் பண்ணேன். என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, லடாக்கான பாஸ் இந்த மாதிரி வந்து வாங்கினேன். ஸோ அந்த பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, லடாக் ஓப்பனாக இல்லையான்னு எனக்கு தெரியாத ஸ்டேஜில் லடாக்கோட பாஸ் அதோட வெப்சைட்டில் போய் இந்த மாதிரி வாங்கலாம்னு சொல்லிட்டு, ரொம்ப இன்டீரியரே எவ்வளவோ டூரிசம் லடாக்கில் இருக்கிற எத்தனை டூரிசம் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி அவங்கக்கிட்ட விசாரித்து, கடைசியில் வந்து சில பேர் வந்து இருக்குங்கிறாங்க இல்லைங்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. லடாக் போக முடியாது போலன்ற ஒரு மைண்ட் செட்டோட மணாலியோட திரும்பணுன்ற நிலைமையில தான் இருந்தது. பட் ஆனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா, என் நல்ல நேரம் இந்த மாதிரி அவங்க இன்டீரியர் வெப்சைட்டில் வந்து லடாக் இதில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு லிங்க் கொடுத்துருந்தாங்க, இந்த மாதிரி நீங்கள் பாஸ்க்கு அப்ளை பண்ணலான்னு. ஆஸ் லாங் அஸ் அந்த பாஸ் நம்ம கை கிடச்சிருச்சுனாலே வந்து லடாக் போகிறதுக்கான பெர்மிஷன் இருக்குன்னு தான் மீனிங் நம்ம இந்தியன் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ நான் வந்து அதை அப்ளை பண்ணி வாங்கிட்டேன். இதுதான் நான் செஞ்ச முதல் நல்ல காரியம். இது வந்து யூஸ் ஆச்சா இல்லையாங்கிறது பின்னாடி லடாக் வீடியோ வரும்போது உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். பின்னாடி வேறு வகையான ஒரு ஆப்பு வந்துச்சு, அதை நான் என்னன்னு பின்னாடி சொல்கிறேன். ஸோ செகண்ட் டே பார்த்தீங்கன்னா, அப்புறம் ஆன்லைன் கிளாஸ் அப்படி அப்படின்னு சொல்லி டோட்டலாக முடிஞ்சிருச்சு. ஸ்டெப் இன் டு டே த்ரீ. இன்றைக்கி தான் வந்து நம்ம பேராகிளைடிங் போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் இங்கே வந்து பேராகிளைடிங் ஆஃபீஸ்க்கு வந்தேன் கைஸ். நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 45 minutes ட்ராவல் பண்ணி ஒரு நடுக்காட்டுக்குள்ளே இருக்க ஒரு மலைமையில் கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துலேருந்து நம்ம அங்கே கீழே குதிக்க போகிறோம். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, ஒரு காஃபி ஷாப் ப்ளஸ் கிரவுண்ட் இருக்குது, அங்கே தான் குதிக்க போகிறோன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ அவங்க எல்லாமே வந்து அந்த பேராஷூட்டை வந்து எல்லாமே வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நமக்கு வந்து அந்த கிட்டெல்லாம் போட்டு கீழே அந்த இடத்துல இறங்கி வர சொல்கிறாங்க. அப்படியே 4 steps வச்சோன்னே பறந்துடலான்ட்டு அப்படியே கால் நடுங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்படியே ஒரு பள்ளத்தில் இறங்கிட்டுருக்கேன். இந்த மாதிரி பக்கு பக்கு பக்குன்ருக்கு இறங்க. சரி, எதுவும் பயத்தை வெளியில் காமிச்சிக்க வேணான்ட்ருந்தது. இது போக என்கிட்ட கேட்கக்கூடாத ஒரு கேள்வி, வெயிட் எவ்வளோங்கன்னு கேட்டாங்க. நான் ஆக்சுவலாக வந்து அந்த டைமில் ஒரு 83 இருந்தேன்னு நினைக்கிறேன். 18 சொன்னேன், ஏன்னா 80 தான் லிமிட்னு கூகுளில் படித்தேன். ஸோ 18 சொல்லிட்டேன். அது போகணுங்கிற ஒரு ஆசனம் இல்லை, இது ஆகாதுன்னு தெரியும். இருந்தாலும் வந்து 18 சொல்லிட்டேன். ஒரே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஆக்சுவலாக. ஏன்னா இப்போ காற்று கரெக்டாக இருக்குது, இந்த வாட்டி தான் வந்து பேராகிளைடிங் ஒழுங்காக பண்ண முடியும். ஏன்னா லாஸ்ட் டைம் பண்ணதோட இதுதான் நல்லாயிருக்குன்ற மாதிரி இவங்க சொன்னாங்க. ஏன்னா அவங்களோட குரு தான் இவங்க. ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், வாங்க. ரெடி
குட் லேண்டிங் ப்ரோ. Just now I said good landing. It's fine. Oh, wait. Okay. Enjoy, bro. It's a very old man. Thank you. Thanks, bro. Guys, sammaya irundhuchu neenga paathirupeenga nenaikira. Sutti indha area la irundha full-ah eduthom. Sutti sutti. Indha paarunga parachute thirupi paarunga background la. ஸோ ஜம்பிங் முடிஞ்சோடனே இங்கே இருக்க அந்த காஃபி ஷாப்பில் வந்துட்டு சரி பசிக்குது ஏதாவது சாப்பிட்லாம் மார்னிங்லேருந்து சாப்பிட்லன்னு சொல்லி ஒரு அழகான பிரெட் ஆம்லேட் போட்டு கொடுத்தாங்க. காஸ்ட்லி தான் பட் நல்லா இருந்தது. சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கங்கே நின்று நாலு ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு போயிட்டேன். இந்த இடத்துல ரிவர் ராஃப்டிங்லாம் பண்ணுவாங்க கைஸ். பார்க்கவே அந்த இடம் வந்து நல்லா இருந்தது ஆக்சுவலாக. ஸோ நீங்களும் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து போங்க. இந்த கேம்பரில் தான் எங்களை கூப்பிட்டு போயிருந்தாங்க ஃபுல்லாக. சப்போஸ் நீங்கள் யாராவது பேராக்ளைடிங் போகணும் மணாலியில் அப்படின்னாலும் நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து காண்டாக்ட் நம்பர் தரேன், அவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் நல்ல சர்வீஸ் பண்ணுறாங்க. ஸோ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ரவுண்டு பேராக்ளைடிங் முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஆசைப்பட்டு பண்ணுன்னு சொல்லிட்டு வந்தேன். ஒரு ஃபைவ் டேஸ்க்கு முன்னாடியே அவங்களை கூகுளில் காண்டாக்ட் பண்ணி ஃபுல்லாக விசாரித்து ரொம்ப டீட்டெயிலாக கேட்டு குடஞ்சி ரேட் கம்மி பண்ணிக்க சொல்லி ஒரு வழியாக வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. லாஸ்ட் மினிட்டில் ஒரு 2000 to 2500 வந்து எனக்கு ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பட் நார்மல் சீசன் போனால் 3500 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவேன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை நீங்கள் போகிறத பொறுத்து. ஸோ இப்போ நம்ம அடுத்தது எங்கே போகிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா எஸ்டிஎம் ஆஃபீஸ்க்கு போயிட்டுருக்கோம். எஸ்டிஎம் ஆஃபீஸ்னா டிஸ்ட்ரிக்ட் கமிஷனர் ஆஃபீஸ் வந்து மணாலியில் இருக்குது. அங்கே தான் போயிட்டுருக்கோம். அங்கே தான் ரோட்டாங் பாஸ் போகிறதுக்கான அந்த பர்மிட் வந்து வாங்க முடியும். அந்த பர்மிட் வந்து அங்கே ஈவினிங் 5 o'clock மார்னிங் 10 to 5 வரைக்கும் கிடைக்கும். ஸோ நீங்கள் எப்போ போனீங்கனாலும் அந்த டைம் வாங்கிக்கலாம். ஆனால் கொஞ்சம் முன்னாடியே போயிருங்க, ஏன்னா கும்பல் இருக்கும். நான் போன டைம் கும்பல் இல்லை. இப்போ சப்போஸ் நீங்கள் போகிற டைம் கும்பலாக இருக்கலாம். ஸோ நீங்கள் எவ்வளோ முன்னாடி போகிறீங்களோ அவ்வளோ நல்ல விஷயம். இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த ரோட்டில் வியூவெல்லாம் வந்து அட்டகாசமாக இருக்குது. உங்களுக்கே எல்லாருக்கும் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் நின்று நின்று போக டைம் இல்லை, ஏன்னா அடுத்தது பைக் சர்வீஸ்லாம் பண்ணணும். ஸோ அதனால் கண்டினியூஸாக கிளம்பி போயிட்டே இருந்தேன். ஓகே கைஸ், இந்த இடத்துல வந்து மணாலி பார்டரில் வந்து சைன் பண்ண சொல்கிறாங்க எங்கேயோ. ஓ, ஃபார் பைக் என்ட்ரிங். கூகுள் பே, பேபால், எனி திங்? ஓன்லி கேஷ். கார்ட் பேமெண்ட். கார்ட் பேமெண்ட். ஓகே. வந்து பார்க்கிங் போட்டு முன்னாடியெல்லாம் இல்லை பார்க்க. கீரில் போட்டுருவோம் இருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா மணாலி மார்க்கெட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் சீப்பாக கிடைக்கும், கண்ணாடி, கூலர்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் ஆக்சுவலாக சீப்பாக கிடைக்கும். நான் இதெல்லாம் இருக்குங்கிறதே எதிர்பார்க்கல. நான் எஸ்டிஎம் ஆஃபீஸ் மட்டும் தான் இருக்கும் நினச்சிட்டு தான் வந்தேன். பட் இங்கே இந்த மாதிரி நிறையா இருக்குது. உங்களுக்கு கோல்டுக்கு ஏதாவது நீங்கள் வாங்காமல் வந்திருந்தீங்கன்னா போக போக லடாக் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நிறைய கோல்டுக்கான திங்ஸ் தேவைப்படும். மெயினாக க்ளவ்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப கூலிங்காக இருக்கும், ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஸோ கைஸ், ரோட்டாங் பாஸில் அந்த என்ட்ரி பாஸ் வாங்குறதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 4000 பே பண்ணி நான் கோவிட் டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போயிருந்தேன். பட் ஆனால் வந்து அது 3 days தான் வேலிட். நான் வந்து போகிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 days ஆயிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ அவங்க வந்து என்ன கேட்டாங்கன்னா கோவிட் ரிப்போர்ட் கம்பல்சரியாக வேணும்னு கேட்டாங்க. நான் என்ன பண்ணுறதுன்னே தெரில. ஆல்ரெடி எடுத்த அந்த ரிப்போர்ட் இருக்குல்ல, அதையே வந்து காமிச்சு அப்படியே கொஞ்சம் சமாளிச்சிட்டேன். பட் அதுக்கே சீனியர் ஆஃபீஸர்கிட்டலாம் போய் கேட்குறேன் அது இதுன்னு சொல்லி கொஞ்சம் டிலே பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் எப்படியோ சமாளிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அது போக அவங்க வந்து என்ன கேட்டாங்கன்னா 300 rupees பணம் கேட்டாங்க. அப்போ தான் வந்து என்ட்ரி கொடுக்க முடியும். லடாக் ஓப்பனாக இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது. பட் ஆனால் நீங்கள் வந்து ரோட்டாங் பாஸோட என்ட்ரி வேணால் 300 பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அமௌண்ட் வந்து 150 or 120 சம்திங் தானே இருந்தது. இப்போ என்ன 300னா இல்லை, இந்த டைம் வந்து 2-wheeler 300 வந்து மாற்றிட்டோம். நெக்ஸ்ட் வெஹிக்கிள் அடுத்த வெஹிக்கிளுக்கு தகுந்த மாதிரி ரேட் மாறுன்ற மாதிரி சொன்னாங்க. நான் அதோடய ரிசீட் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ரிசீட் கொடுத்துட்டு 300 பில் கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபைன் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பில் ஆஸ்லாங்க அவங்க பில் தராங்கன்னா அது ஓகே தான். அவங்க பில் தரலைன்னா தான் நமக்கு ப்ராப்ளம்னு அர்த்தம். லைக் அவங்க வந்து கமிஷனை அந்த டிப்ஸு காசு எதிர்பார்க்குறாங்கன்னு அர்த்தம். ஸோ கொஞ்சம் எனக்கு ஈஸியாக தான் அந்த ஆஃபீஸர் பண்ணி கொடுத்தாரான்னு ரொம்ப அலைய விட்டாங்க அந்த ஆஃபீஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா. ஸோ நீங்கள் போகும்போது ப்ரிப்பேராக போங்க. நீங்கள் போகும்போது அங்கே என்னென்ன வேணுங்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன். போகும்போது உங்கள் பைக்கோட ஒரிஜினல் ஆர்சி புக் இருக்கும் இல்லையா, அந்த ஒரிஜினல் ஆர்சி புக்கோட ஜெராக்ஸோ சம்திங் ஏதாவது ஒன்று எடுத்துக்கங்க. ஒரிஜினல் ஐடென்டி ப்ரூஃப் வேணும், ஆதார் கார்டோ இல்லை ஆதார் கார்டோ லைசன்ஸ் சம்திங் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. அது போக பைக்கோட ஒரிஜினல் ப்ரூஃபு,
என்ஓசி சர்டிஃபிகேட் ஒன்று வேணும். அதாவது என்ஓசி சர்டிஃபிகேட் இந்த சென்ஸ் பொல்யூஷன் சர்டிஃபிகேட், சாரி பொல்யூஷன் சர்டிஃபிகேட்டை வந்து லோக்கலில் வந்து ஒரு ஹெச்பி பங்க் பக்கத்தில் தான் அங்கே கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து அங்கே போயிட்டு ஒரு 120 சம்திங் 50 ருபீஸோ 120 சம்திங் பே பண்ணி நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். அது ஹெச்பி பங்க் பக்கத்தில் தான் இருக்கும். மணாலியில் நீங்கள் பாஸ் வாங்குற இடத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்குள்ளே. ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் எடுத்துருக்குங்க. நீங்கள் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வரணும்லாம் அவசியம் கிடையாது. ஏன்னா எப்படியும் வந்து ரொம்ப சீக்கிரம் வந்தீங்கன்னா ஓகே, இல்லாட்டி எக்ஸ்பயர் ஆயிரும். ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு, இல்லை நீங்கள் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வரது கூட ஒரு நல்ல ஆப்ஷன் தான் ஆக்சுவலாக. நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு போகலை, அதனால் அதை நான் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னா ஓகே, அப்படி இல்லாட்டி அங்கே வந்து ஹெச்பி பங்க் பக்கத்தில் வந்து மணாலியில் இருக்கும், அங்கே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். 120 நினைக்கிறேன் அது கொடுத்து எடுத்துக்கலாம். ஒன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அதை வந்து இங்கே கொடுக்கணும். ஸோ ஆதார், ஏதோ ஒரு ஐடென்டி ப்ரூஃப், ஆதார் ப்ளஸ் டிரைவிங் லைசன்ஸு சம்திங் ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. அது போக பைக்கோட ஒரிஜினல் உங்கள் பேரில் பைக் இருக்கணும், அதோட ப்ரூஃப் வேணும். ஓகேயா? ஸோ அந்த ப்ரூஃப் டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அது போக வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பொல்யூஷன் சர்டிஃபிகேட், அது போக இந்த 300 காசு, அது போக கொரோனா டைமில் போகிறீங்கன்னா கொரோனா சர்டிஃபிகேட், இது எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் ரொட்டாங் பாஸோட என்ட்ரி பாஸ் வாங்கிடலாம். ஆனால் அதுக்காக நீங்கள் வந்து நிறைய அலைய விடுவாங்க. நீங்கள் போனோடனே அந்த ஆஃபீஸ்க்குள்ளே நுழைஞ்சோடனே கீழே பாருங்கள், சுற்றி வந்து அந்த லாயர் குரூப் மாதிரி உட்காந்துருப்பாங்க. பாக்ஸ் பாக்ஸாக ஒரு செட்டு போட்டு உட்காந்துருப்பாங்க. அந்த இடத்துல நீங்கள் போயிட்டு ஒரு யாராவது ஒரு ரூமில் போய் ஒருத்தர்கிட்ட இந்த மாதிரி எனக்கு என்ட்ரி பாஸ் ரொட்டாங் பாஸ்க்கு வேணும்னு சொன்னிங்கன்னா அவங்க வந்து ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அதெல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் 12 13 ருபீஸோ தான் ஆகும். அவங்களே எல்லாமே ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக அதை எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுத்தா மட்டும் போதும், கொடுத்துட்டு பாஸ் வாங்கிட்டு வரது தான். ரொம்ப டைம் எடுக்காது, பட் ஆனால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி போகணும். இப்போ நான் போன டைம் ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது கொரோனா டைமுங்கிறனால. ரொம்ப ஃப்ரீனா ரொம்ப ஃப்ரீ இல்லை, ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருந்துச்சு. பட் நீங்கள் போகும்போது அப்படி இருக்குமான்னு நமக்கு தெரியாது. ஸோ நீங்கள் போகிறீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே போங்க, இல்லாட்டி அங்கே லோக்கலில் அவங்க உள்ள ஏஜென்ட்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்ககிட்ட காசு கொடுத்தீங்கனாலே வேலையெல்லாம் சீக்கிரம் பண்ணி கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அவங்க ரூம்க்கே எடுத்து வந்து டெலிவர் பண்ணிடுவாங்கல்ல, கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு அந்த மாதிரி நிலமை வரல. உங்களுக்கு சப்போஸ் வந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் ரெடியாக இருங்க. செப்டம்பர் 28 பாஸ் வாங்கினேன். என்றைக்கு வாங்கினேன்னா 27 வாங்கினேன், 26 வாங்கினேன். ஸோ 26 நான் பாஸ் வாங்கிட்டு 28 போகிறதுக்கு அவங்ககிட்ட சொன்னேன் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இந்த டேட்டில் மட்டும்தான் வேலிடானா, ஆமாம் அந்த டைம் மட்டும்தான் வேலிட், அதை தாண்டி வேலிட் கிடையாது. ஸோ ப்ராப்பராக அந்த டைம் போய் ரீச் ஆயிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ ஸ்பெசிஃபிக் நம்பர் ஆஃப் வெஹிக்கல்ஸ்க்கு மட்டும்தான் அதை அலோவ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் போங்க, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் செப்ட், அவ்வளோ தான் அவங்க வந்து வச்சிருக்காங்க. ஸோ இதையும் தாண்டி ரொட்டாங் பாஸ் டீட்டெயில்ஸில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கன்ஃபார்மாக வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன். நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லா கமெண்ட்ஸ்க்குமே ரிப்ளை பண்ணுறது இருக்கு, எதையும் ஸ்கிப் பண்ணுறது இல்லை. அது போக வந்து பார்த்துட்டிங்கன்னா கேஷ் எல்லாம் நிறைய பேர் கேட்டு ஃப்ராட் பண்ணலாம் பார்ப்பாங்க, அதில் எல்லாம் கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. நார்த் இந்தியாவில் இது கொஞ்சம் நம்ம ஊர்லேயே நடக்குது, நார்த் இந்தியாவில் சொல்ல வேணும். ஸோ நார்த் இந்தியாவில் வந்து கொஞ்சம் இது அதிகமாக இருக்கும். கொஞ்சம் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எந்த ஸ்கேம்லேயும் சிக்கிராமல் எங்கேயும் வந்து பர்ஸ்லாம் மிஸ் பண்ணிடாமல் கொஞ்சம் பத்திரமா நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு பத்திரமா வரது நல்ல விஷயம். ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பைக் சர்வீஸ். நான் வந்து இப்போ பைக் சர்வீஸ் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டேன். நான் மணாலியில் பண்ணலான்னு சொல்லி தான் அங்கே வந்து ஸ்கெடியூல் பண்ணிட்டு வந்தேன். ஸோ இந்த கடையில் பண்ணேன், இவர் ரொம்ப நல்லா பண்ணார். ஸோ இந்த கடையை நீங்கள் எல்லோரும் போங்க, நான் அதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அவங்களே வந்து ஃபுட்டு வச்சுருந்தாங்கன்னா சாப்பிடல மதியானம் லஞ்சு, ஸோ பசிக்கிச்சுட்டு இருந்தது. ஸோ சுற்றி அங்கே உட்காந்து நல்ல ஒரு வெளு வெளுன்னு வெளுத்து கட்டிட்டு அங்கே சுற்றி இருக்க ஏரியாவெல்லாம் அப்படியே கேஷுவலாக அது ஜாலியாக போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு சுற்றி பார்த்துட்டு அவர் கூட ஒரு செல்ஃபி போட்டு பாய் சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங்காக நம்ம தங்கி இந்த இடத்துலேருந்து கீழே வந்து இந்த கடைக்கு போயிட்டு இந்த சிஸ்கா எல்இடி லைட் வாங்க வேண்டியிருந்துச்சு, ஏன்னா நம்ம ஜிஸ்பா போகிறோம், அதுக்கு வந்து இது தேவை. ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சைடில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட வீடியோ அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். நம்ம நெக்ஸ்ட்டாக வந்து மணாலி டு ஜிஸ்பா போகிறோம். அந்த வீடியோ வந்து கன்ஃபார்மாக வந்து நல்லா போகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென், பை ஃப்ரம் கவின்.